தமிழ்நாடு அரச மருந்தாளுநர் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு அரச மருந்தாளுநர் சங்கத்தின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் திருச்சி அருணா தியேட்டர் பஸ் ஸ்டாப் அருகே உள்ள கூட்டுறவு மினி ஹாலில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் அன்பு செல்வி வரவேற்புரையாற்றிட மாவட்ட தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். மாநில இணை செயலாளர்கள் ரவிச்சந்திரன், செல்வம், ரமேஷ், பிரபு, ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாநில தலைவர் ராஜா ராமபாண்டியன், மாநில பொது செயலாளர் செல்வமணி, மாநில பொருளாளர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இஎஸ்ஐ மருந்தகம் ஆகியவற்றில் பணிபுரிந்து வருகின்ற மருந்து கிடங்கு அலுவலகர்கள் உள்ளிட்ட இந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு அரசு மருந்தாள் சங்கத்துடைய திருச்சி மாவட்ட கிளையின் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாநில நிர்வாகிகள், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலர், மாநில பொருளாளர், மாநில துணைத் தலைவர், மாநில அமைப்புச் செயலர் உள்ளிட்ட மாநில இணைச் செயலர், திருச்சி மாவட்ட மாநில இணைச் செயலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டிருந்த கூட்டத்திலே கீழ்கண்ட தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட உள்ளன. முதல் தீர்மானமாக, காலியாக உள்ள 3 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 1400க்கும் மேற்பட்ட மருந்தாளர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அரசு தற்போது 986 மருந்தாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக அரசிற்கு மருந்தாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு விரைந்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.